Hi friends, எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல நம்ம இன்னைக்கு ஓலன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஓலன் வந்து ஓலன் கறி. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு டிஷ். இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு டேஸ்ட் ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ரொம்ப வந்து ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இந்த ரெசிபியை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓலன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரி பயறு நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. வரிப்பயிறு சேர்த்துக்கலாம், காரமணி சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அது நல்லா வேகட்டும். ஒரு முக்கால் பக்குவத்துக்கு அளவுக்கு வெந்தாலே போதும், தண்ணி எல்லாம் அதுக்கு கரெக்டா இருக்கும். இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்க போறோம். பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப மசஞ்சு எல்லாம் போயிடாது அவ்வளவு சீக்கிரம். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்புல இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வெள்ளை பூசணி தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ் போதும். இதை நீங்க கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு இதுல மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி ரெண்டுமே சேர்த்தும் செய்யலாம், இல்ல வெள்ளை பூசணி மட்டும் நீங்க சேர்த்தும் செய்யலாம். இது கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பயிறு வரிப்பயிறு வேக வச்சுட்டு அப்படியும் நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி பால், தேங்காய் பால் வந்து செகண்ட் பால், தண்ணி பால் வந்து ஒரு கப் நான் சேர்த்திருக்கேன். இது வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்ச அந்த வரிப்பயிரையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலோட அந்த ஒரு மணம் இருக்குல்ல, அதுல இந்த வரிப்பயிறு திரும்ப வேக வைக்கணும். இது மூணுமே சேர்த்துட்டு வேக வைக்கும் போது நம்ம வந்து அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பெல்லாம் இதுல சேர்த்துடணும். சேர்த்து இது வேக வைக்கலாம். இது வந்து ஏன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி பால்னா பூசணி சீக்கிரம் வெந்துடும், வரிப்பயிறு ஏற்கனவே வெந்ததுதான். கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கப்ல ஒரு கப் தான் ரெண்டு தடவை நான் பிரிச்சு ஊத்திருக்கேன். அப்படி இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டா இருக்கும். கெட்டி பால் நீங்க எடுத்து தனியா வச்சுக்கணும். நம்ம இப்ப சேர்த்தது தேங்காயில தண்ணி பால். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய், அதாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி. நான் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய், ஒரு மூணு குட்டி குட்டி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகாய் இல்ல ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா அந்த பூசணிலாம் வேகிற அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த தேங்காய் பால்லயே அந்த டேஸ்ட்லயே இந்த வெள்ளை பூசணி எல்லாம் வெந்துரும். இதுவுமே இந்த பயிருமே நல்லா வெந்துரும், பச்சை மிளகாயும் நல்லா வெந்துரும். பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல ஒரு கெட்டி பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து மேல சேர்த்துருங்க. கெட்டி பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிருக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேல. அதுக்கப்புறமா சேர்த்துக்கு அப்புறம் நீங்க ஒரு கலரி கலரிட்டு மூடி போட்டு வச்சிருங்க, அவ்வளவுதான். நம்மளோட ஓலன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நிச்சயம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பாக்கிறதுக்கு சிம்பிளான டிஷ் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம மேல வந்து லைட்டா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு இஷ்டம் தான். இந்த மாதிரி நல்ல ரெசிபியை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஓகே பாய்.